வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி லாஸ்பேட்டை உழவர் சந்தை பகுதியில் அமைந்துள்ள நேதாஜி திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜெய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுநல அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்கேட்டிங் விளையாட்டு மைதானத்திற்கான மேல்கூரை அமைப்பதற்காக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் போட், சென்னை டவர் ரோட்டரி கிளப் இணைந்து பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் 2.5 லட்சம் ரூபாயும், சென்னை டவர் ரோட்டரி கிளப் 50,000 ரூபாயும் லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் கிரவுண்ட் மேல்கூரை அமைப்பதற்காக வழங்கியுள்ளது. புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 17 புதிய பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்காக அங்கீகார அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுகவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 27 இடுகாட்டு பணியாளர்களுக்கு அடையாள அட்டையை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் கம்பெனி ஊழியரை பைக் விலைக்கு வாங்க வந்த இளைஞர் பைக்கை ஓட்டி பார்ப்பதாக கூறி மாயமான நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் சேதராப்பட்டு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவரது பைக்கை விற்பனை செய்ய முடிவு செய்த ராஜேஷ் OLX மூலம் ஆன்லைனில் விளம்பரம் செய்தார். சம்பவத்தன்று பைக்கை வாங்குவதாக கூறி ரமேஷ் என்பவர் சேதராப்பட்டு பகுதிக்கு வந்தார். அப்பொழுது தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த ராஜேஷிடம் அவரது பைக்கை ஓட்டி பார்ப்பதாக கூறிவிட்டு பைக்கை எடுத்துச் சென்றவர் திரும்பவில்லை. இதுகுறித்து ராஜேஷ் அளித்த புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பைக்கை திருடிச் சென்ற வாலிபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்கும் வகையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி உத்தரவின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார்கள் நேற்று இரவு புதிய பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அன்பு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அன்பை கைது செய்த போலீசார் வண்டியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே உள்ள சாராய கடையை பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அடித்து சூறையாடி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கனூர் அருகே உள்ள லிங்காரெட்டி பாளையத்தில் சாராய கடையில் பணிபுரியும் இளைஞர்களுக்கும் உள்ளூர் பகுதி சேர்ந்த இளைஞர்களுக்கும் கோவில் திருவிழாவில் மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது சாராய கடையில் வேலை செய்யும் இளைஞர்கள் சிலர் அங்குள்ள வீடுகளுக்குள் புகுந்து அங்கு இருந்தவர்களை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த லிங்காரெட்டி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் 50-க்கும் மேற்பட்டோர் புகுந்து அங்கிருந்த நாற்காலி, மேஜை, கண்காணிப்பு கேமரா, சாராய கேன்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். இந்த நிலையில் ஒரு சில இளைஞர்கள் மற்றும் பெண்கள்
கடையில் இருந்த பொருட்களை அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் 106வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாதா கோவில் அருகில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஃபாத்திமா பாபு ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பேசிய அன்பழகன், கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளையும் ரேஷன் கடைகளையும் அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள பொது விநியோக திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றார். மேலும் அதிமுகவை பற்றி பேச பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்துக்கு எந்த தகுதியும் தார்மீக உரிமையும் இல்லை என்றார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட துர்கா நகர், செட்டிக்குளம் நகர், சச்சின் நகர், முத்துலட்சுமி நகர் மற்றும் அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் இணைந்து நடத்தும் 2வது பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, மாணவர்களுக்கான வாலிபால் மற்றும் கிரிக்கெட் போட்டி, பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப்போட்டி மற்றும் உரியடி, ஓட்டப்பந்தயம், பலூன் ஊதுதல், நடன போட்டி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லிக்கர் சி கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தை தத்தெடுத்து பிளாஸ்டிக் இல்லாத கிராமமாகவும், அங்குள்ள மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துவது, அப்பகுதியில் கொசு மருந்து அடிப்பது, அங்குள்ள மாணவர்களுக்கு படிப்புக்கான தேவைகளை செய்து கொடுப்பது என அந்த கிராமத்தை தத்தெடுத்து பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லெனின் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தமிழில் குடமுழுக்கு செய்ய வலியுறுத்தி ஒரு பிரிவினரும், வழக்கம்போல் ஆகம முறைப்படி குடமுழுக்கு செய்ய வேண்டுமென ஒரு பிரிவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் லெனின் வீதி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேலுச்சாமி, நிர்வாகிகள் அருண பாரதி, ராசாராம் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். நாம் தமிழர் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சசிகுமார் உட்பட 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏஐடியுசி புதுவை மாநில கட்டுமான தொழிலாளர் சங்க நிர்வாக குழு கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சங்க தலைவர் என் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். இதில் ஏஐடியுசி கௌரவ தலைவர் வி எஸ் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொது செயலாளர் கே சேது செல்வம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். கூட்டத்தில் தொழிலாளர் நல வாரியத்துக்கு நிரந்தர அதிகாரி இல்லாததால் நலத்திட்ட உதவிகள் கிடைப்பது தாமதமாகிறது, எனவே தொழிலாளர் நல வாரியத்துக்கு நிரந்தர அதிகாரியை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி போராட்டம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி வரவேற்புரை நிகழ்த்தினார். அரியாங்குப்பம் திமுக நிர்வாகி சங்கர் தலைமையில் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த மோகன் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை, அடையாள அட்டை, நோட்டு புத்தகம், எழுது பலகை உள்ளிட்டவற்றை மாணவர்களுக்கு வழங்கினர். மேலும் இவ்விழாவில் இப்பகுதி முக்கியஸ்தர்கள் ஜெகதீசன், ஜோதி மதிவாணன், ஆனந்த பாஸ்கரன், பிஜி சேகர், சின்னதுரை மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் உள்ளிட்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
நமது வாழ்வுரிமை அனைத்து ஓட்டுநர் நலச்சங்கத்தின் லோடு கேரியர் மற்றும் டாக்ஸி நிறுத்தம் பெயர் பலகை திறப்பு விழா மூலகுளம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்ட ஆலோசகர் வேல் பிரபாகரன் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இதில் மாநில தலைவர் அந்தோணிசாமி, துணைத் தலைவர் சங்கர், காரைக்கால் மாவட்டம் செயலாளர் பாலகிருஷ்ணன், துணை செயலாளர் ராமஜெயம், பொருளாளர் கிருஷ்ண கவிராஜ், கிளை ஒருங்கிணைப்பாளர் பூபேஷ், கிளை துணை ஒருங்கிணைப்பாளர் ஏழுமலை, கிளை உறுப்பினர் பவன்ராஜ், பிமல்ராஜ், விண்டர், மணிகண்டன், விக்னேஷ், பாலமுருகன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தை மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு காலை முதல் பூதகாளி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதில் வடலூர் வள்ளலார் பீடத்திலிருந்து ஜோதி எடுத்து வரப்பட்டு சிவனடியார்களால் அன்னதானம் துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து பிரசித்தி பெற்ற குருக்களால் அம்பாளுக்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சிவமதி மாதாஜி அம்மா 8 கிலோ எடை கொண்ட வெள்ளியாலான கவசத்தை பூதகாளி அம்மனுக்கு அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மேட்டு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.